இப்போ நம்ம ஜாவாவோட நேமிங் கன்வென்ஷன்ஸ் பார்ப்போம். அதாவது ஒரு மெத்தட், ஒரு கிளாஸ் இல்லை ஒரு இன்டர்ஃபேஸ் நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதை எப்படி நாம் கிரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ ஃபர்ஸ்ட்டு டாப்பில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன், கம்ப்ளீட் ஜாவா அப்படின்ட்டு. என்னோடய பேக்கேஜ் நேம் வந்துட்டு எப்போவுமே எனக்கு ஸ்மால் லெட்டரில், அதாவது ஸ்மால் கேஸில் தான், லோயர் கேஸில் தான் எனக்கு ஸ்டார்ட் ஆகணும். கன்வென்ஷன் ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ரூல்ஸ் கிடையாது. அதாவது நீங்கள் வந்து ஸ்மாலாக தான் கிரியேட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பேக்கேஜ் கிரியேட் ஆகும், இல்லைனா எரர் மெசேஜ் அடிக்கும் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. பட் காமனாக எல்லோரும் கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ என்னோடய பேக்கேஜ் நேம் வந்துட்டு ஸ்மாலில் தான் ஸ்டார்ட் ஆகணும். இப்போ அது ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து ஃபுல்லாக ஸ்மாலில் இருக்கணும். இப்போ நான் செகண்ட் வேர்டு இன்னொன்று கொடுத்தேன் அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எனக்கு கேப்ஸில் இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம பேக்கேஜோட நேமிங் கன்வென்ஷன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் கிளாஸ் நேம் வந்து எனக்கு எப்போவுமே கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகணும். அடுத்து வந்து நம்மளோட மெத்தட் நேம். ஸோ மெத்தட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா மெத்தட் நேம் வந்து ஸ்மாலில் தான் ஸ்டார்ட் ஆகணும். இப்போ நாம் வந்து அதுக்கு பக்கத்தில் நான் இன்னொரு வேர்ட் கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு கேபிட்டலில் ஸ்டார்ட் ஆகணும். அதுதான் வந்துட்டு மெத்தடோட நேமிங் கன்வென்ஷன். ஒரு இன்டர்ஃபேஸ், இன்டர்ஃபேஸ் நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸோட கிளாஸ் நேம் வந்துட்டு கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகணும். அதாவது இன்டர்ஃபேஸ் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ இன்டர்ஃபேஸ். என்னோட இன்டர்ஃபேஸ் நேம் வந்து எனக்கு கேபிட்டல்ல தான் இருக்கணும். இப்போ அதே வந்து நான் ஒரு கான்ஸ்டன்ட் கிரியேட் பண்றேன் அப்படின்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனல் நேம் ஈக்குவல் டு, இப்படி கொடுத்தேன் அப்படின்னா என்னோட கான்ஸ்டன்ட் எல்லாமே எனக்கு கேபிட்டலில் தான் இருக்கணும் ஃபுல்லாகவே. அதாவது கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது அதோடய வேல்யூ வந்து ஃபிக்ஸட், நம்மளால் மாற்ற முடியாது. அதாவது ஃபைனல் வேரியபிளில் தான் நம்ம கான்ஸ்டண்ட்டாக டிக்ளேர் பண்ணுவோம். இப்போ இதில் நான் மல்டிப்புள் வேர்ட்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட்டையும் நேமையும் நான் எப்படி செப்பரேட் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு அண்டர் ஸ்கோர் வச்சு நாம் செப்பரேட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு கன்வென்ஷன்ஸ் மட்டும்தாங்க. ஆனால் மோஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாவில் இப்படி தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இது ஆக்சுவலாக ரூல்ஸ், பட் ஆனால் ரூல்ஸ் கிடையாது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இது வந்து இட் இஸ் குட் டு ஃபாலோ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒன்று.